ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎலுக்கு பிறகு ஐபிஎல் போட்டியை விட்டு வெளியேற போகிற 4 முக்கியமான வீரர்களை பற்றி தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதில் 4வது இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா அணியின் சுழற்பந்து வீச்சாளரான பியூஷ் சாவ்லா. இவர் ஐபிஎல் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு வெற்றிகரமான பவுலராகவே வளம் வந்துட்டுருக்காரு. ஆனால் இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட பந்து வீச்சு ரொம்பவே மோசமாக இருந்துச்சு. அவரோட இந்த மோசமான ஃபார்ம் காரணத்தினால கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி சில முக்கியமான போட்டிகளில் தோல்வியை தழுவினாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. கொல்கத்தா அணியில் பார்த்தீங்க அப்படின்னா சுனில் நரேன் மற்றும் குல்தீப் யாதவ் இந்த 2 பிரதான சுழற்பந்து வீச்சாளர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் வழங்கப்படும். இருந்தாலும் இவருக்கும் இந்த ஐபிஎல் சீசனில் நிறைய வாய்ப்புகள் வழங்கப்பட்டுச்சு, ஆனால் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாம். இந்த மோசமான ஃபார்ம் தொடர காரணத்தினால கண்டிப்பாக அடுத்த ஐபிஎல் போட்டியில் இவரை எந்த அணியுமே ஏலத்தில் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அடுத்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஹைதராபாத் அணியின் பேட்ஸ்மேனான யூசுப் பதான். இவரும் ஐபிஎல் போட்டியில் ஆரம்பத்தில் ரொம்பவே ஒரு வெற்றிகரமான பேட்ஸ்மேனாக தான் இருந்தார். 2008 ஆண்டு ராஜஸ்தான் ராயல்ஸ் அணி கோப்பையை கைப்பற்றதுக்கு ஒரு முக்கியமான வீரராக இருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் 16 போட்டிகளில் விளையாடி 435 ரன்களை வந்து குவிச்சிருந்தாரு. அதுலேயும் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் வந்து அந்த ஆண்டு 179.01 இருந்துச்சு. ஆனால் இந்த 2019 ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் பார்த்தீங்க அப்படின்னா 10 போட்டிகளில் வாய்ப்பு வழங்கப்பட்ட போதும் அவர் வந்து வெறும் 40 ரன்களை மட்டுமே அடிச்சிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 88.88 இருக்கு. அவரோட ஐபிஎல் வாழ்க்கையில் இதுதான் ஒரு மோசமான சீசன் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இதனால் அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் இவரையும் ஹைதராபாத் அணி ஏலத்தில் விடுவித்த போதிலும் எந்த ஒரு அணியும் இவரை ஏலத்தில் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சிஎஸ்கே அணியின் பேட்ஸ்மேனான முரளி விஜய். இவருக்கு இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் ஒரு 2 போட்டிகளில் மட்டுமே சிஎஸ்கே வாய்ப்பு கொடுத்தாங்க. இருந்தாலும் அதை அவர் சரியாக பயன்படுத்திக் கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாம். வயது முதிர்வு காரணமாக பழைய மாதிரி இவரோட அதிரடியான ஆட்டத்தை காண முடியலை. அதே போல் சிஎஸ்கே அணியில் ஷேன் வாட்சன் மற்றும் ஃபேஃப் டூப்ளசிஸ் இவங்க 2 பேரும் துவக்க வீரர்களாக இருக்கிற காரணத்தினால முரளி விஜய்க்கு வாய்ப்பு மறுக்கப்படுது. உள்ளூர் வீரராக இருக்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவரை வந்து சிஎஸ்கே அணியில் சேர்த்தாங்க. இருந்தாலும் இவரோட மோசமான ஃபார்ம் காரணத்தினால அடுத்த ஐபிஎல் சீசனில் இவருக்கு பதிலாக வேற ஒரு மாற்று வீரரை எடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய கிரிக்கெட் அணி நட்சத்திர ஆல்ரவுண்டரான யுவராஜ் சிங். T20 போட்டிகள் அப்படின்னாலே யுவராஜ் சிங் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ரொம்பவே ஒரு செம்மையான ஃபார்மில் இருந்தவர் தான் யுவராஜ். இந்த ஆண்டுக்கான ஐபிஎல் ஏலத்தின் போது எந்த ஒரு அணியுமே அவரை ஏலத்துக்கு எடுக்க முன்வராத போது மும்பை இந்தியன்ஸ் அணி அவரை அடிப்படை விலைக்கு ஏலத்தில் எடுத்தாங்க. இருந்தாலும் ஆரம்பத்தில் முதல் ஒரு 4 போட்டிகளை மட்டுமே மும்பை இந்தியன்ஸ் அணி இவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. ஓரளவு சிறப்பாக செயல்பட்டாலும் கூட அவரோட உடற்தகுதி காரணத்தினால மும்பை இந்தியன்ஸ் அணி அவருக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்க மறுத்துட்டாங்க. அதே போல அவருக்கு மாற்று வீரராக களமிறக்கப்பட்ட இஷான் கிஷன் ஒரு சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வர காரணத்தினாலையும் அவரை வந்து தொடர்ந்து பெஞ்சில் தான் உட்கார வச்சிருக்காங்க. அதனால இவரை அடுத்த ஆண்டுக்கான ஐபிஎல் சீசனில் மும்பை இந்தியன்ஸ் அணி ஏலத்தில் தக்க வச்சுக்கொள்ள மாட்டாங்க அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இந்த ஐபிஎல் சீசனோட இந்த 4 முக்கியமான வீரர்கள் தான் ஐபிஎல் போட்டியை விட்டு வெளியேற போகிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட மோசமான ஃபார்ம் மூலமாக தெரிய வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.